இதுலேயும் வந்து பூத் கமிட்டி மீட்டிங் போட்டு கட்சியை வந்து ஒரு உத்தியோகப்படுத்தி அதன் மூலம் ஒரு இப்போ கூட்டம் நடக்குது, ஒரு பூஸ்ட் தான். அதாவது வந்து ஏற்கனவே வந்து விரைந்து அண்ணன் எடப்பாடியுடைய அந்த அறிவுரை ஏற்று எல்லா அளவுலேயும் பூத் கமிட்டி மீட்டிங், அதே போல் வந்து ஒன்றிய செயல் மீட்டிங், மாவட்ட கூட்டம், நகர கூட்டம், பேராட்சி கூட்டம் எல்லாம் நடக்கின்ற சூழ்நிலை. இப்போ இன்றைக்கி வந்து ஒரு எதிர்வரக்கின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இப்போ வந்து இது ஒரு ஆலோசனை கூட்டம் இப்போ நடக்குது. அதனால் விரைந்து வந்து ஏற்கனவே செயல்பட்டனால இது இன்னும் வந்து விரைந்து செயல்படுவதற்கான ஒரு நல்ல விஷயம். அது இல்லை அப்படி நீங்கள் எடுக்க முடியாது. நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அது மாவட்ட செயல் கூட்டமே கிடையாது. அது என்ன போய் ஒரு மாவட்ட செயல் கூட்டத்தில் சுண்டல் காஃபி இதெல்லாம் வச்சுன்னு இருப்பாங்களா? அது உங்களுக்கே புரியல. அது எவ்வளோ பேர் இருந்தாங்க அதில் புரியுதாங்க? அது வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு 10-20 பேர், ஒரு 200-300 பேரை கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத கூட்டி ஒரு சோசியல் மீடியாவில் மாவட்ட செயலர் கூட்டம் வந்து கூட்டியிருக்காங்க. சரி, மாவட்ட செயலர் போட்டவங்க அவங்களுடைய அந்த சூழ்நிலையெல்லாம் பாருங்கள். நீங்கள் கட்சியில் உறுப்பினராக இருக்க மாட்டாங்க, கட்சிக்கே தெரியாது, கட்சிக்காரருக்கு தெரியாத இருப்பாங்க, அப்புறம் வந்து எந்த தியாகம் பண்ணாமல் இருப்பாங்க. இந்த மாதிரி கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத வந்து ஒரு விளம்பரம் போட்டு கடைக்கு ஆட்கள் தேவைன்னு சொல்லி அந்த வகையில் ரெக்ரூட்மெண்ட் பண்ணி ஒரு போர்ட் ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே. அதான் நடந்தது ஒழிய இது மாவட்ட செயல் கூட்டம் இல்லை. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயல் கூட்டம். 75 மாவட்டங்கள் வந்து அமைப்பு ரீதியாக வந்து இப்போ அம்மா கூட, தலைவர் கூட, அதே போல் எல்லா அரசியல் பண்ணவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அங்கே வந்து அம்மா கூட, தலைவர் கூட அரசியல் பண்ணவங்க யாருமே இல்லை, யாருமே இல்லை. அம்மா கூட அரசியல் பண்ணவங்க யாருமே இல்லை, தலைவர் கூட அரசியல் பண்ணவும் இல்லை. யாரோ வந்து வழியில் போகிறவங்க வரவங்கெல்லாம் பிடிச்சி கூலிக்கு மாரடிக்கிற மாதிரி பணத்தை கொடுத்து ஒரு 4 மாவட்ட செயல் கொடுத்தேன், 4 ரவுடிதான்ற மாதிரி இருக்குது. இப்போ பிரிவேல் ஆகுறது ஹைகோர்ட் ஆர்டர். ஹைகோர்ட் ஆர்டர் ரெண்டு நீதியரசர் என்ன சொல்லியிருக்காங்க, பொதுவாக வந்து இந்த மாதிரி வந்து கட்சி கொடி இது இப்போ கட்சி வந்து எடப்பாடி அண்ணன் தலைமையில் இன்றைக்கி வந்து சீராக போய்ட்டுருக்கிறது ஒரு அங்கீகாரம். அதே போல் ஓபிஎஸ் நீக்கமும் செல்லுன்னு சொல்லியாச்சு. அப்போ அதானே பிரிவில் அது அப்படி இருக்கும்போது எப்படி லெட்டர் பேட்டாலும் அமைச்சா பியூர்லி கண்டெம்ட் ஆஃப் நோட்டு, அது கோர்ட் அவமதிக்கிற செயல்டா, அதான் லீகல் நோட்டு சட்டப்படி அமைச்சிருக்கணும். அதெல்லாம் நீங்கள் கவலைப்படாது தம்பி, 2024 தேர்தல் வருது, அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் யாரோட யார் யாரெல்லாம் கூட்டணின்றதை கட்சி டிசைட் பண்ணும். ஓகே, வந்து பேசுகிறேன் உங்களுக்கு.